வணக்கம். பரபரப்பா இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஐபிஓ லிஸ்ட் ஆக போகுது. என்ன ஐபிஓ? எஸ், ஜொமேட்டோ ஐபிஓ பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஐபிஓட இன்ட்ரடக்ஷன், பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் ஓவர் வியூ, ஐபிஓ டீட்டெயில்ஸ், ஸ்ட்ரென்த்து, ரிஸ்க் ஃபேக்டர், இந்த ஐபிஓவில் நம்ம அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இதை பற்றி எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுவும் தமிழில் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறமா போய் பாருங்கள். ஜொமேட்டோ லிமிடெட் 2008 திபண்டர் கோயலும் கௌரவ் குப்தாவும் சேர்ந்து ஒரு ஆன்லைன் ஃபுட் சர்வீசஸ் பிஸ்னஸை ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அந்த கம்பெனியோட பேர் வந்து டிசி ஃபுட்டி பே ஆன்லைன் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க டெல்லி, பெங்களூர், மும்பைலலாம் அவங்க வந்து அந்த பிஸ்னஸை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அப்புறமா 2010 ஃபர்ஸ்ட் இன்ஃபோஏஜ் கம்பெனி வந்து இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, $1 million. அதுக்கப்புறம் 2012 அவங்க ஜொமேட்டோ மீடியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு நேமை மாத்தி நியூவா வந்து ஜொமேட்டோ மொபைல் அப்ளிகேஷனும் அவங்க லான்ச் பண்ணாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 2012 பாத்தீங்கன்னா செப்டம்பர் மந்த்ல அவங்களோட பிசினஸ் இன்னும் நிறைய இடத்துல எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. துபாய், ஸ்ரீலங்கா, யுனைடெட் கிங்டம், பிலிப்பைன்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்ல. அதுக்கப்புறமா ஏப்ரல் 2020 அப்போ அவங்களோட நேம வந்து ஜொமேட்டோ பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு மாத்திட்டாங்க. இப்ப கரண்டா ஏப்ரல் 2021 அப்போ அவங்க செபி கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணும் போது ஜொமேட்டோ லிமிடெட் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 24 countries மேல, 10,000 cities மேல, குளோபலாக அவங்களோட பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. ஜொமேட்டோட பிஸ்னஸை வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து B2C கேட்டகரி, இன்னொன்று வந்து B2B கேட்டகரி அப்படின்ட்டு. இந்த B2C கேட்டகரியில் என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது, அதே மாதிரி B2B கேட்டகரியில் அவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி ஜொமேட்டோ ஐபிஓட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்புறமா போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜொமேட்டோட ஃபினான்ஷியல் சைட் போய் பார்த்தோம்னா அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2018 4,870 million இப்போ 2020 27,427 million வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 லாஸ், 2019 லாஸ், 2020 அவங்களுக்கு லாஸ் தான் வந்திருக்கு. 3 years கண்டினியூஸாக லாஸ் கம்பெனியாக இருக்குது இந்த கம்பெனி. அவங்களோட டோட்டல் பாரோவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2018 13 million, 2019 13 மில்லியன், அதுக்கப்புறம் 2020 25 மில்லியனா அவங்க கடன் வாங்கி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஜொமேட்டோட மேஜர் ஷேர் ஹோல்டரா இன்ஃபோஏஜ் லிமிடெட், ஊபர், அலைபே சிங்கப்பூர் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஜொமேட்டோட காம்படேட்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படேட்டர்ஸ் இருக்காங்க, லைக் அமேசானு, ஸ்விக்கி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் எந்த ஒரு கம்பெனியும் லிஸ்ட் ஆகலை. ஸோ அதனால ஜொமேட்டோக்கு காம்படேட்டர்ஸ் யாரும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜொமேட்டோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஜொமேட்டோ ஐபிஓ வந்து July 14 அப்போ ஓப்பன் ஆகுது, July 16 அப்போ இந்த ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 rupees per share. இஷ்யூ பண்ணுற டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ, அதனால இந்த கம்பெனியோட ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 72 to 76 rupees சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் லாட்டு 1 lot நம்ம 195 shares கம்பல்சரி அந்த ப்ரைஸ்க்கு அப்ளை பண்ணியே ஆகணும். அவங்க இஷ்யூ பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 9,375 crores, அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டுமே 9,000 crores, ஆஃபர் ஃபார் சேல்ல வந்து 375 crores இன்ஃபோஏஜ் கம்பெனி செல் பண்றாங்க. ஸோ இந்த ஐபிஓ கொண்டு வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டிங் ஆர்கானிக் இன் இன்ஆர்கானிக் க்ரோத் இன்டென்சிவ்காக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து 5,625 crores வந்து அதுல செலவு பண்ண போறாங்களாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட் சில ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட அலாட்மெண்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 22 அப்போ இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் நடக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல July 27 அப்போ ஜொமேட்டோட கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ஜொமேட்டோட ஸ்ட்ரென்த் என்ன? ஜொமேட்டோ வந்து வேர்ல்டுலேயே ஒரு லீடிங் ஃபுட் சர்வீஸ் டெலிவரி பிளாட்ஃபார்மாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஹைப்பர் லோக்கல் டெலிவரி நெட்ஒர்க்கும் டிமாண்டும் நல்லா வைடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அவங்களோட ஸ்ட்ராங் நெட்ஒர்க்கு காரணமே 1,31,233 ரெஸ்டாரண்ட்டோட டைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1,61,637 டெலிவரி பார்ட்னர்ஸும் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஜொமேட்டோட ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கரண்டாக வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் வந்து மூடிட்டாங்க. ஸோ அப்படின்ற போது அவங்களோட ரெஸ்டாரண்ட் பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அவங்களால எக்ஸிஸ்டிங் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர்ஸே அவங்களால கைப்பிடிக்க முடியல, அவங்களோட கஸ்டமர்ஸை டெலிவரி பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் அவங்களோட தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் மூலியமாக தான் வந்து அவங்க டெலிவரி பண்ணுறதும் கஸ்டமர் பிடிக்கிறதும் ரெஸ்டாரண்ட் பார்ட்னர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க அவங்களோட பிளாட்ஃபார்மே. ஸோ நெக்ஸ்ட் பல வருஷமாக அவங்களோட கேஷ்ஃப்ளோ வந்து நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் அவங்களோட ரிஸ்க்காக நம்ம பார்க்கலாம். ஸோ
ஓவராலாக ஜொமேட்டோவோட கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கு, அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்கும் நல்லா இருக்கு, நல்லா வைடாக ஸ்ப்ரெட்டாக இருக்காங்க, நல்ல ஒரு ரீச் இருக்கு. ஆனால் ரீச்சுக்கு ஏற்ற மாதிரி ஃபினான்ஷியல் சைட் போய் பார்த்தோம்னா 3 வருஷமாக அவங்களுக்கு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்கு. ஸோ அவங்க இஷ்யூ பண்ணுற ப்ரைஸோட வேல்யூவேஷன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இபிஎஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு, ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்டும் லாஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால பி ரேஷியோ வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும், இதுக்கு வேல்யூவேஷனே கிடையாது. அவங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 16 ரூபீஸ் அப்படின்றத மாதிரி தான் லாஸ்ட்டாக இருக்கு. ஸோ ஓவராலாக ஜொமேட்டோ கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ நியர் டேர்மில் அவங்களோட ப்ராஃபிட் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல, உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணுங்கள், இல்லை ஸ்டாக் அட்வைசரை கேட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு ஐபிஓலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள்.